ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசைக்கேற்ற ஒரு சுவையான சாம்பார் ரெசிபி. வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் துவரம்பருப்பு, பெரிய வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய், புளி, வரமிளகாய், எண்ணெய், கடுகு, ஜீரகம், வெந்தயம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் தூள், உப்பு. இப்போ நான் காய்கறி வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறோம். ஆயில் சூடான வாட்டி 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அது கூட 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து எல்லாத்தையும் பொரிய விடுறோம். இப்போ எல்லாம் பொரிஞ்ச வாட்டி நான் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இது கூட ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இது நல்லா வதங்கின வாட்டி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கருகாமல் ஃப்ரை பண்ணிக்கிறோம். இது நல்லா வதங்கின பிறகு இப்போ நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ நல்லா தக்காளி வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம் போல் காய்கறியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காய்கறிகள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நான் துவரம்பருப்பை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அந்த பருப்பை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு சேர்த்து நல்லா கலரேட்டு இப்போ புளி கரைசல் வச்சுருக்கேன், அதே இது கூடயே சேர்த்துக்கிறோம். இது கூட சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் 3 to 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ விசில் விட்டு எடுத்தாச்சு. ஃபைனலாக இது கூட கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி 2 வரமிளகாய் சேர்த்து அது கூட 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். இது 2 பொரிஞ்ச வாட்டி இப்போ சாம்பாரோடு சேர்த்துக்கலாம். சுவையான சாம்பார் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.